ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபா வெப்கம் சேனல். ஐம் டாக்டர் ஜெபராஜ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வரும், எப்போ வரும்னு சொல்லி காத்துட்ருக்குறாங்க. பட் 2013 வந்து நடந்த எக்ஸாம் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து வராமல் இருக்குது. ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ஆக போகுது. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய கவலை என்னென்னா, சர்டிஃபிகேட் டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து எக்ஸாம் எழுத வேண்டியது வருமா, இல்லை நம்ம பழைய சர்டிஃபிகேட் டேட்டே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் மத்தியில் வந்து இருந்துகிட்ருக்குது. அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்குது. இந்த வீடியோவை வந்து கவனமாக கேளுங்கள். இன்றைக்கி இந்த கேள்வியை வந்து, அதாவது டெட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்களுடைய எக்ஸ்பைரி சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி டேட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நிலைமை வந்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நம்ம ஹானரபிள் எஜுகேஷனல் மினிஸ்டர் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து என்ன ரிப்ளை சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ்கள் கால நீட்டிப்பு செய்வது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி முடிவு செய்யும். அதாவது டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு வந்து சொல்லணுங்கிற மாதிரி மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோடு இருப்போம், ஒரு நல்ல முடிவு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் இன்றைக்கு உள்ள பிரேக்கிங் நியூஸ். நம்ம சேனலில் வந்து அப்பப்போ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, போஸ்டிங் எஜுகேஷனல் போஸ்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நியூஸ் வந்து அப் டு டேட்டாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். குட் லக், தேங்க்யூ.